விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் செய்ய தீர்மானித்தார். அந்த யாகத்தின் முடிவில் இருப்பதையெல்லாம் தானம் கொடுத்துவிட வேண்டும் என்பது முறை. அதை அனுசரித்து விஸ்வாமித்திரர் தன்னிடம் இருந்தவற்றையெல்லாம் தானம் கொடுத்து கொண்டிருந்தார். அதை அறிந்த வசிஷ்டர் கொடுக்கும் தானத்தை தானும் பெறுவதற்காக வந்தார். வசிஷ்டரின் வருகை அறிந்த விஸ்வாமித்திரர் மனம் மகிழ்ந்து வசிஷ்டருக்கு மிகுந்த கர்வத்துடன் தானம் கொடுத்தார். தானம் பெற்ற வசிஷ்டரும் அமைதியாக திரும்பினார். சில நாட்கள் ஆகின. விஸ்வாமித்திரர் செய்ததைப் போலவே தானும் ஒரு யாகம் செய்ய எண்ணினார் வசிஷ்டர். நல்லவரின் நல்ல தீர்மானம் அல்லவா உடனடியாக செயல்பாட்டிற்கு வந்தது. ஆம், வசிஷ்டர் யாகம் செய்தார். யாகத்தின் முடிவில் தன்னிடம் இருந்தவற்றையெல்லாம் தானம் செய்ய தொடங்கினார். தகவல் அறிந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் தானம் கொடுக்கிறார் என்றால் அது விசேஷம்தான், நாமும் போய் அதை பெற வேண்டும் என்று புறப்பட்டு வந்தார். ஆனால் விஸ்வாமித்திரர் வருவதற்குள்ளாக வசிஷ்டர் தன்னிடம் இருந்த அனைத்தையும் தானம் கொடுத்து முடித்துவிட்டார். அதை அறிந்ததும் விஸ்வாமித்திரர் கொதித்தார். வசிஷ்டரே, நீர் என்னை அவமானப்படுத்தி விட்டீர். தானம் வாங்க வந்த என்னை வெறுங்கையுடன் அனுப்ப எண்ணிவிட்டீர் போலிருக்கிறதே என்றார். அவரை அமைதிப்படுத்திய வசிஷ்டர், விஸ்வாமித்திரரே, கோபம் வேண்டாம். பொருட்கள் இல்லாவிட்டால் என்ன? நல்லருடன் சேர்ந்திருந்த சத்சங்க சகவாச பலன் ஒரு நாளிகை, அதாவது 24 நிமிடங்கள் என்னிடம் உள்ளது. அதில் கால் பங்கை உங்களுக்கு தருகிறேன் என்றார். அதை கேட்டதும் விஸ்வாமித்திரர் மேலும் கோபப்பட்டார். அப்போதும் வசிஷ்டர் கோபப்படவில்லை. சரி விஸ்வாமித்திரரே, நீங்கள் போய் உலகுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும் சூரியனையும் இந்த பூமியையே தாங்கும் ஆதிசேஷனையும் நான் அழைப்பதாக சொல்லி அழைத்து வாருங்கள் என்றார். சற்று யோசித்த விஸ்வாமித்திரர் சரி போய்த்தான் பார்ப்போமே என்று எண்ணி புறப்பட்டார். போனவர் ஆதிசேஷனிடம் தகவலை சொல்லி அழைத்தார். ஆதிசேஷன், அடியே நான் வந்துவிட்டால் என் வேலையை யார் செய்வது என கேட்க விஸ்வாமித்திரர் சூரியனிடம் போய் தகவலை சொல்லி அழைத்தார். சூரிய பகவானோ, அடியேன் உங்களுடன் நான் வந்தால் என் வேலையை யார் செய்வார்கள்? உலகம் இருண்டு போய்விடாதா என சொல்லி மறுத்தார். விஸ்வாமித்திரர் திரும்பி வந்து நடந்தவற்றை வசிஷ்டரிடம் சொன்னார். உடனே வசிஷ்டர், அப்படியா, சரி. வசிஷ்டரிடம் ஒரு நாளிகை சத்சங்க சகவாச பலன் இருப்பதாக சொல்லி அதில் கால் பங்கை ஆதிசேஷனுக்கும் கால் பங்கை சூரிய பகவானுக்கும் அளிக்கிறேன் என கூறி அழைத்து வாருங்கள் என்றார். விஸ்வாமித்திரரும் போய் ஆதிசேஷனிடமும் சூரிய பகவானிடமும் தகவல் சொல்லி அழைத்தார். அவர்கள் இருவரும் உடனே வந்துவிட்டார்கள். முதலில் மறுத்த நீங்கள் இப்போது வருகிறீர்களே, எப்படி இப்போது மட்டும் உங்கள் வேலையை யார் செய்வார்கள் என கேட்டார். வசிஷ்டர் அளித்த கால் பங்கு சத்சங்க சகவாச பலன் எங்கள் வேலையை செய்யும் என்று ஆதிசேஷனும் சூரிய பகவானும் பதிலளித்தார்கள். விஸ்வாமித்திரருக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது. சத்சங்க சகவாச பலன் என்பது நல்லவர்களின் கூட்டுறவு அல்லது சேர்க்கை பழக்கம் எப்படிப்பட்ட சக்தி படைத்தது என்பதை உணர்ந்தார். அப்புறம் என்ன, விஸ்வாமித்திரர் பணிவோடு வசிஷ்டரிடம் இருந்து கால் பங்கு சத்சங்க சகவாச பலனை பெற்று மகிழ்ச்சியுடன் திரும்பினார். திரும்பிய விஸ்வாமித்திரர் தன் ஆசிரம மடத்தை நெருங்கும் போது ஆசிரம வாசலில் மகாவிஷ்ணுவை போல தோற்றம் கொண்ட இருவர் இருப்பதை பார்த்தார். அவர்களை நெருங்கி விஸ்வாமித்திரர் கேட்பதற்குள் அவர்களே விஸ்வாமித்திரரை நெருங்கி வந்து, சுவாமி, நாங்கள் பகவான் நாராயணனின் ஏவலர்கள். பகவான் ஸ்ரீ ராமராக அவதாரம் செய்ய போகிறார். அப்போது சீதாதேவிக்கும் ஸ்ரீ ராமருக்கும் திருமணம் செய்து வைக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று பகவான் அறிவித்துவிட்டு வர சொன்னார். எல்லாம் சத்சங்க சகவாச பலன் என்று சொல்லி சென்றார்கள். அதன்படியே ராம அவதார காலத்தில் யாக சம்ரட்சணம் என்ற பெயரில் ஸ்ரீ ராமரையும் லட்சுமணனையும் விஸ்வாமித்திரர் அழைத்து போனதும் சீதா கல்யாணம் நடந்ததும் தெரியுமே. நல்லவர்களின் தொடர்பு என்ன பலனை தரும் என்பதை விளக்கும் கதை இது. நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோர் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்க இருப்பதும் நன்று. எனவே அன்பர்களே, கூடுமானவரை நல்லதை பேசுவோம், செய்வோம், நல்லவர்களோடு பழகி பொழுதை கழிப்போம். நல்லவரின் நட்பையே வேண்டுவோம், நல்லவைகள் நம்மை தேடி வரும். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.